வணக்கம் மக்களே, புதிய காணொளி, புதிய தேடல், வாங்க. வணக்கம் மக்களே, புதிய காணொளி, புதிய தேடல், வாங்க. இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம், அதற்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பென்னீஸ்வர மடம். ஸோ அந்த பென்னீஸ்வர மடத்துலதான் இப்ப நாம இருக்கோம். உங்களுக்கு இங்க பல ஆச்சரியங்கள் காத்திருக்கு. இந்த பென்னீஸ்வர மடம் ரொம்பவே வந்துட்டு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. நிறைய மக்கள், அதுவும் இல்லாம இந்த சுட்டு வட்டாரமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சேலம், தருமபுரி, திருச்சி இந்த மாதிரியான இடத்துல இருந்தே வந்துட்டு வந்து பார்த்துட்டு போறாங்க. அந்த பென்னீஸ்வர மடத்துல தான் இப்போ நாம இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்கு. இந்த பென்னீஸ்வர மடம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ராஜராஜ சோழன், மூன்றாம் குலோத்துங்க சோழன் அவர்கள் வந்துட்டு கட்டியதாக சொல்றாங்க. ஸோ இந்த கோவிலை உள்ளே போய் பார்ப்போம், வாங்க போகலாம். மூன்றாம் குலோத்துங்க சோழன் வந்துட்டு இந்த தென் பண்ணை ஆற்றுக்கு வரும் பொழுது இங்கே வந்துட்டு சுயம்புவா லிங்கம் உருவானதுனால அதை பார்த்துட்டு மூன்றாம் குலோத்துங்க சோழன் வந்துட்டு இங்கே வந்துட்டு திருக்கோயில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோயில் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துக்குமே வந்துட்டு ரொம்பவே விசேஷமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த மூன்றாம் குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டுகளும் அதற்கும் இல்லாமல் வந்துட்டு உருவ பொம்மையும் தான். ஊரும் சரி, இந்த மாவட்டமும் சரி, மூன்றாம் குலோத்துங்கன் சோழன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய வரலாறு இப்போ நாம் பார்க்கலாம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மூன்றாம் குலோத்துங்கன் சோழன் கட்டியது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஆமாங்க, உண்மையிலேயே இந்த கோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான ஒரு கோவில். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது கூட சொல்லலாம். இந்த கோவில் வந்துட்டு 14 நூற்றாண்டு அப்படி இல்லைன்னா 15 நூற்றாண்டுல கட்டப்பட்டதா இருக்கணும். ஏன்னா இந்த கல்வெட்டுக்கள், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்க இருக்கும் தூண்கள், இது எல்லாமே நமக்கு வந்து சாட்சியா சொல்லுது. ஒரு மலையை கொடைஞ்சி தூண்களா அமைச்சிருக்காங்க, கல்வெட்டுகளும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான தூண்கள் அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 நூற்றாண்டு இல்லைன்னா 14 நூற்றாண்டுல செய்யப்பட்டதாகத்தான் இருக்கணும். சரி, வாங்க இப்போ நம்ம வந்து இந்த கோவிலுடைய வரலாறை பார்ப்போம். இந்த கோவிலுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய மூன்றாம் குலோத்துங்க சோழன் அவர்கள் இந்த காவிரிப்பட்டினம் பென்னீஸ்வர மடத்துக்கு வராரு. எதற்காக வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த பென்னீஸ்வர மடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவுல ஜெயினூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெயினர்கள் அதிகமா வாழ்ந்து வந்ததாக சொல்றாங்க. அந்த ஜெயினர்கள் பாத்தீங்கன்னா வந்துட்டு மக்களுக்கு அதிகமா தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் சுற்று வட்டாரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மன்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா மூன்றாம் குலோத்துங்க சோழன் அவர்கள் தான். அவர்கள் நோக்கி இந்த மக்கள் எல்லாம் போயிட்டு முறையிடுறாங்க. அது கேட்ட உடனே வந்துட்டு போர் பண்றதுக்காக வந்துட்டு படைகளை திரட்டிக்கிட்டு வராரு. அப்படி வரும்பொழுது பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா பனைமரங்கள் நிறைய இருந்திருக்கு. இப்போ பனைமரத்துக்கு அடியில வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுத்துட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய சொப்பனத்துல, அதாவது கனவுல, சுயம்புவா ஒரு லிங்கம் உருவாயிருக்கு பனைமரத்துக்கு அடியில. அடுத்த நாள் காலையில ஏஞ்சி பார்க்கும் பொழுது என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பசு வந்துட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு, என்னடா இது, இந்த யாருமே உதவி இல்லாம பசு பால் வெளியே விட்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாரு. பக்கத்துல போன உடனே வந்துட்டு அவர் கனவுல வந்த மாதிரியே சுயம்புவான லிங்கம் வந்துட்டு அந்த பனைமரத்துக்கு கீழே இருந்திருக்கு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் அந்த சிவனை கும்பிட்டு கோவிலுக்கு கட்டுறதுக்கான
முடிவு எடுத்துட்டு போர் பண்றதுக்காக கிளம்புறாரு ஜெயினர்களை நோக்கி. ஜெயினர்களை நோக்கி போர்ல கிளம்பி போன உடனே வந்துட்டு வெற்றி பெற்றுறாரு. வெற்றி பெற்ற உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பின்னீஸ்வர மடத்துக்கு வராரு. பின்னீஸ்வரம் அப்படின்றது சொல்றதுக்கு பதிலாக தென்னை ஈஸ்வரர் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னீஸ்வரம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பனை மரத்திற்கு இன்னொரு பெயர் பெண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெண்ணே அப்படின்ற பொழுது பெண் ஈஸ்வரர் அப்படின்றது வந்துட்டு மூன்றாம் குலோத்துங்க சோழன் வைத்ததாக சொல்றாங்க. அப்புறம் வந்து போர்ல வெற்றி பெற்ற பின்னாடி இந்த மக்களுக்கு வந்துட்டு நான் இங்க ஒரு கோவில அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமைச்சு கொடுக்கறதுக்காக ரெடி பண்றாரு. அருமையான ஆற்றங்கரை இருக்கு. இதற்கு வந்து படிக்கட்டெல்லாம் வச்சு நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க போவோம், குளிப்போம், குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு. ஆமா, வாங்க போவோம், போயிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஸோ தென்பண்ணை ஆற்றங்கரை அவ்வளவு அருமையாக இருக்குது. எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து தென்பண்ணை ஆற்றங்கரை. அவ்வளவு அருமையாக இருக்குது. ஸோ பக்கத்துலேயே கோவில் இருக்குது, பின்னீஸ்வர மடம். அழகான வந்துட்டு குட்டி ஐஸ்லாண்டுன்னே சொல்லலாம். நல்ல ஒரு வீக்கெண்ட் ஜாலியான ட்ரிப் வேணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஆற்றங்கரைக்கு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் மக்களே, குளிச்சாச்சு. இப்போ வந்துட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு மூன்றாம் குலச்சுலுங்க சோழனின் உருவ சிலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டும் காமிக்க வேண்டிய வேலை தான். ஸோ போகலாம் வாங்க. கோவிலுடைய வாசலே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பாருங்கள், அவ்வளவு கலை நயத்தோடு கட்டியிருக்காங்க, இயற்கை காட்சிகளோடு கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு எதற்காக மடம் அப்படின்னு பெயர் வந்துச்சு தெரியுமா? இந்த பெண்ணீஸ்வரர் மடம் பெயர் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூன்றாம் குலோத்துங்க சோழன் இந்த இடத்த வந்துட்டு ஒரு கோவிலா மட்டும் பார்க்காம போர் புரிஞ்சதற்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா தங்குவதற்கு வந்துட்டு இடம் அமைச்சிருக்காரு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வீரர்கள் ஒரு 1000 பேர் தங்கலாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடமா அமைச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த இடத்திற்கு மடம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, பெண்ணீஸ்வர மடம். மூன்றாம் குலோத்துங்க சோழன் கட்டிய கோவில், அதற்கு வந்து சாட்சியா இங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே கல்வெட்டுகள்லாம் கிடைச்சிருக்கு. இந்த கல்வெட்டுகள் போன்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூன்றாம் குலோத்துங்க சோழன் வரலாற்றை கூறுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் இந்த இடத்துல என்னென்ன சொன்னாரு, இந்த ஊருக்காகவும் இந்த சுற்று வட்டாரத்திற்காகவும் என்ன செய்து இருந்தாரு, எதற்காக இங்கே வந்து கோவில் அமைச்சாரு, எல்லா பேர் வந்துட்டு இந்த கல்வெட்டுகள் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் குலோத்துங்க சோழனின் உருவம் அது மட்டும் இல்லாம இந்த கோவிலை செதுக்கிய சிற்பி மற்றும் அவர்களுடைய சிலையும் வந்துட்டு செதுக்கியிருக்காங்க. இதுதான் இந்த கோவிலுடைய நிஜமான வரலாறு. இந்த கோவில வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மூன்றாம் குலோத்துங்க சோழன் சுயம்புவா உருவான சிவனை வந்துட்டு வணங்குற மாதிரியான ஒரு திசையில உருவ பொம்மை அதாவது செதுக்கியிருக்காங்க. இந்த கோவில்ல இருந்து மட்டும் இந்தியன் தொல்லியல் துறை 45 கல்வெட்டுகளை எடுத்திருக்காங்க. இந்த கோவிலை பார்க்கும் பொழுது நமக்கு வந்துட்டு ஆச்சரியத்தையும் பிரம்மாண்டத்தையும் தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மலையை செதுக்கி உருவாக்குனது தான் இந்த கோவில்.
நம்ம முக்கியமா இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு காரணம் நவகிரக சிற்பம். இப்ப நீங்க பாக்குறதுதான் இந்த பின்னேஸ்வரர் உடைய அவதாரம். இந்த நவகிரக சிற்பங்கள் எல்லாமே வந்துட்டு கோவிலுக்கு வெளியேதான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்துட்டு கோவிலுக்கு வாசலுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வலது பக்கம் நவகிரக சிற்பங்கள் இருக்கு. நவகிரக சிற்பம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, பாகுபலி படத்துல கட்டப்பான்னு ஒரு கேரக்டர் இருந்தது இல்லையா, அந்த கட்டப்பாவுடைய வாழ்க்கை முறை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு மன்னருக்காக இருக்கணும், மன்னருக்கு சேவை செய்யணும், மன்னருக்காக வந்து போர் புரியணும், மன்னர் போர்ல தோத்துட்டாரு அப்படின்னா அந்த போர் காரணமாக நான் தன்னைத்தானே பலி கொடுத்துக்கணும் அப்படின்னு தான் வந்துட்டு இந்த கட்டப்பாவுடைய வேலை. அதே மாதிரிதான் வந்துட்டு இந்த மூன்றாம் குலோத்துங்க சோழனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கார படை அப்படின்னு ஒரு படை இருந்திருக்கு. இந்த வேலைக்கார படை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு மன்னருக்கு சேவை செய்யறது மட்டும் இல்லாம, மன்னர் வந்துட்டு எளிதில் வெற்றி பெற முடியாத போரோ, இல்ல மன்னர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டாலோ, இல்ல வந்து மன்னருக்கு ஏதேனும் துன்பங்கள் நேர்ந்தாலோ, அந்த மாதிரியான சமயத்துல வந்துட்டு கொற்றவை அப்படின்ற ஒரு கடவுளின் வழிபாடாக தன்னைத்தானே வந்துட்டு நரபலி கொடுத்துக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கார படையினுடைய வேலையாகவே இருந்தது. மீண்டும் வேறொரு காணொலியில உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வரலாறுகளை உங்ககிட்ட நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வரலாற்றை தேடி எங்கள் கேம்பஸ் மீடியா பயணம் பண்ணும். வாங்க போவோம்.